ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான குடல் கிரேவி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இது வந்து குடல் க்ளீன் பண்ண மட்டும்தான் நமக்கு டைம் ஆகும், மற்றபடி ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி, தோசை, ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமான ஒரு ரெசிபி. சரி வாங்க, இப்போ இந்த குடல் கறி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குடல் கிரேவி பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு ஆட்டோடைய குடலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். குடல் கறியை க்ளீன் பண்ணுறபோது ஃபஸ்ட்டு 4-5 டைம் பச்சை தண்ணி விட்டு 2 கைகளை நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. கடைசியாக கழுவுறம்போதே வெது வெதுப்பான சுடு தண்ணி விட்டு கழுவிக்கோங்க. அப்போ தான் இதில் கவிச்சி ஸ்மெல் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு கூடவே குடல் கறி 3/4 வாசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. நம்ம குக்கரில் 7-8 விசில் வேக வச்சு எடுக்க போகிறோம், அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 7-8 விசில் வேக விட்டுருங்க. அப்போ தான் குடல் கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். 8 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது இப்போ 8 விசில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குக்கர் 8 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம குடல் கறி நல்லா வெந்து வந்திருக்கு. 7-8 விசில் வேக விட்டுட்டிங்கன்னா தான் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ குடல் வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக இருக்குது, இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம கிரேவியோட ஒன்றா சேர்த்தா தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம குடல் கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது கூட 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 5 லவங்கம், கூடவே 1 அனாசிப்பூ சேர்த்திடலாம். இது லைட்டாக கலர் மாறினதும் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம். குடல் கிரேவிக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ வெங்காயம் உள்ள சேர்த்துட்டு இது நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு குடல் கறி வேக வைக்கிற போதே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கோம், இப்போ வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்திட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. உப்பு சேர்க்கறம்போது மட்டும் அளவாக சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம குடல் கறி வேக வைக்கிற போது கொஞ்சமாக சேர்த்திருக்கோம், கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்திரினா கூட அப்புறமா சேர்த்திக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலா பொருளெல்லாம் சேர்த்திடலாம். காரத்துக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதெல்லாம் சேர்த்திட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற குடல் கறியை தண்ணியை தனியாக வடித்து எடுத்து வச்சுட்டு குடல் கறியை மட்டும் உள்ள சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாலாவோட நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம். இப்போ குடல் கறி மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம குடல் வேக வச்ச தண்ணியை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க.
நமக்கு குடல் வேக வச்ச தண்ணியே போதுமான அளவு இருக்குது. ஒருவேளை தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக பச்சை தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கடாயுடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு, மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம குடல் கிரேவி நல்லா திக்காகி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியாக வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லியலையும் தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். குடல் கிரேவி ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் இட்லி தோசை ரைஸ் குடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம குடல் கிரேவி நல்லா காரசாரமாக ரொம்பவே அட்டகாசமாக தயாராகிடுச்சு. இது சுட சுட இட்லி தோசை ரைஸ் குடியெல்லாம் வச்சு சாப்பிட்றும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் குடல் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.